பிரபல செய்தி வாசிப்பாளர் ஃபாத்திமா பாபு, காவாலா டான், சமண்ணா சிம்ரன் எல்லாம் ஓரம் போங்கப்பா. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாக உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர் படம் வெளியாக உள்ள நிலையில தமன்னா ஆடிய காவாலா பாடல் பட்டி தொட்டி எல்லாம் சென்று இளசுகளை இன்ஸ்டாகிராம் பக்கமாகவே கண் வைக்க வைத்துள்ளது. அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பக்கங்களை பார்த்தாலே முதலில் வந்து நிற்பது என்னமோ இப்போதைக்கு காவாலா பாட்டுக்கு அவரவர் டான்ஸ் ஆடி போடும் வீடியோ தான். சரி, இளசுங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, சமீபத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமன்னா ஆடிய அந்த பாட்டுக்கு நயன்தாரா, சிம்ரன், சமந்தா என பிரபல நடிகைகள் இந்த பாட்டுக்கு நடனமாடுவது போலவே செந்தில் நாயகம் என்பவர் வீடியோ தயாரித்து வெளியிட அது காட்டுத்தீயாக பரவியது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்னமா எல்லாரும் ஆடுறாங்கன்றத பாருங்களேன். நயன்தாரா மாதிரியே உருவாக்கியிருக்கிறாங்க, சிம்ரன், சமந்தான்னு எல்லா நடிகைகளையும் நடனமாட வச்சிருக்கிறாரு செந்தில் நாயகம். இப்போ அதையெல்லாம் ஒரு பக்கம் வைரல் ஆனாலும் தமன்னாவோ நயன்தாராவோ யாராக இருந்தாலும் என்ன போல டான்ஸ் ஆட முடியுமா என்ற துணியில் 80s ஹீரோயினும் பிரபல செய்தி வாசிப்பாளரும் நடிகையுமான ஃபாத்திமா பாபா அவர்கள் காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ வெளியிட்டு பார்ப்போரை வாய்ப்பிழக்க வைத்துள்ளார். என்னதான் நம்ம ஏஐ ஆடினாலும் இல்லை நிஜமாவே தமன்னா ஆடினாலும் நம்ம ஃபாத்திமா மேடம் ஆடுற அளவுக்கு இல்லை இல்லையா? அது மட்டுமல்ல, இன்னும் பல சாகசங்களில் இறங்கி குழந்தை போன்று வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறார் ஃபாத்திமா பாபு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே, உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க. என்றும் உங்கள் ஆதரவை தேடி டிஎம் இன்ஃபர்டைன்மெண்ட். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.